முத்துலட்சுமி அவங்க வந்திருக்காங்க. முத்துலட்சுமி பேசலாம், நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கங்க ஐயாவோட. இல்ல இல்ல நைட் இல்ல இருக்கேன். ஓகே ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. இப்ப இந்த குழந்தைகள் சம்பந்தமா ஒரு கேள்வி வந்ததுங்க ஐயா. இப்ப வந்து இன்னசென்ட் ஸ்டேட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கணும்னு சொல்றப்போ, இப்ப வெறுமனே வந்து அவங்கள வந்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் நிறைய இருக்கு. நான் என்ன கேள்வி கேட்க விரும்புறேன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எது சரி எது தப்புங்கிற அறிவு வளராதப்போ அவங்க வந்து அடுத்த குழந்தைய அடிப்பாங்க, இல்லைன்னா ஸ்கூலுக்கு போறப்ப அவங்களோட பொருளை எடுத்து வச்சுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய சேட்டெல்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்படி பண்ற குழந்தைங்களை வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து தன் குழந்தை வந்து ஒழுக்கமா வளரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமோ, இல்லைன்னா தன் குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றதோ ரெண்டுமே இருக்கு. பட் ஒரு ப்ராப்பர் பேரண்டிங் அப்படின்னு வரும்போது அவங்க இன்னசென்ட் ஸ்டேட்டையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஆனா அவங்களை வழி நடத்துறது அப்படின்னா எப்படிங்கய்யா? இல்ல இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு அட்ராக்ஷனல் இருக்கும். அடுத்தது நம்ம பொருளா இருந்தாலும் சரி, அடுத்த பொருளா இருந்தாலும் சரி, அதை எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இயற்கையாவே இருக்கும். இப்போ குழந்தைகள் குழந்தைத்தனமாவே தான் அந்த திருட்டு பண்ணாலுமே கூட அது குழந்தைத்தனமா தான் பண்ணுது. பிறகுதான் வந்து ஒரு வயசு ஆன பிறகுதான் அறிவுபூர்வமான திருட்டுல இறங்குது. முதல்ல திருட்டு கூட இன்னோசென்டா தான் இருக்கு. அதனால பிறகுதான் அறிவுபூர்வமா வரும்பொழுதுதான் நம்ம இது பண்றோம். அதனால முதல்ல நம்ம இப்ப நாமளுமே வந்து அந்த நம்ம கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கும் போதே நைன்த் ஸ்டாண்டர்ட தாண்டர் லெவல்ல இந்த மாதிரி உள்ளதுதான் நம்ம எடுக்கிறோம். ஓரளவு அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டிக்கு வந்துடுறாங்க. மெச்சூரிட்டிக்கு வந்து அவங்க சரி தப்புன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியுது. அதனால அந்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும்ங்கிறத அறிவுபூர்வமா சொல்லணும். அறிவுபூர்வமா தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே கொடுக்குறோம். அந்த அறிவினுடைய ப்ராப்ளம் என்னங்கிறதையும் நம்ம காட்டி கொடுக்குறோம். ஆனா ரெண்டாவது இப்ப என்னன்னா, நம்ம சொல்ற கிளாஸ்ல சொல்றதுமே கூட அவங்களுக்கு உடனே போய் ரீச் ஆகி அவங்கள மாத்துமா, அவங்கள ஒரு என்லைட்டன்மெண்ட் ஸ்டேட்டு கொண்டு போமான்னு எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் நாமளும் எத்தனையோ விதமான மெசேஜ்ல அறிவுபூர்வமான மெசேஜ்ல நம்ம மேட்டரையும் அறிவுபூர்வமா கொடுத்துட்றோம். அது பிற்காலத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனைட்டு வரும்பொழுது நம்ம இது மனசுல இருந்தாங்கன்னு சொன்னா, எங்கேயாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இதையும் யூஸுக்கு எடுத்து பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த பிற்காலத்துல அவங்களுக்கு ஒரு வழிகாட்டலாம் அமையும். அதுக்காக இப்ப நம்ம வந்து சும்மா ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கா தான் அவங்களுக்கு பண்ணணும். ஆமாங்கய்யா, இப்ப இது வந்து குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறது நம்ம கான்செப்ட். ஆனா நான் கேக்குறது வந்து பேரண்டிங் பத்தி. சோ பேரண்டிங்ல கண்டிப்பா வந்து அவங்கவுங்க அனுபவம் இருக்குன்னா கூட, ஒரு மனம் சமநிலைப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு இப்போ டீல் பண்றது. பட் சாதாரணமாவே குழந்தைங்களை டீல் பண்றது, இப்ப நீங்க தாத்தாவா வேற இருக்கீங்க, பேரா இருக்கிறான், பட் அவன் சேட்டை பண்ணுவான். பட் ஒரு குழந்தை சமத்தாவே இருக்கும் நல்லா, இன்னொரு குழந்தை ரொம்ப இதுவாவே இருக்கும். அப்போ அந்த குழந்தைய போய் நம்ம வழிக்கு கொண்டு வர்றதே வந்து பேரண்ட்டுக்கு வந்து தான் குழந்தை பெஸ்டா இருக்கணும், எல்லாத்துலயும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுங்கிற அந்த ஓவர் இதுலயே பண்ணுவாங்கல்ல. சோ அந்த விதத்துல குழந்தையோட இன்னசென்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஆனா அதை கரெக்டா கைட் பண்றது எப்படிங்கிற மாதிரிதான் கேட்டேன். இல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு தான் எடுக்கணும். ஏன்னா இப்ப நாம வந்து என்ன, நம்ம கான்செப்ட குழந்தைக்கு எப்போ கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு ஒரு 25% ஆகுது அதை எடுத்துக்கிடக்கூடிய ஸ்டேஜ் எப்போன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த ஸ்டேஜ்ல நாம நம்ம கான்செப்டை கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏழியரா உள்ள பீரியட்லேயே உள்ளது. இது சொல்ல போனா பேரண்டிங்கும் போது இதுவும் கண்டிப்பா தேவைதான். அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம சம்பந்தமா இன்னும் ஆராய்ச்சிக்கு எடுக்கல. இன்னசென்ஸ பாதிக்காதபடி எப்படி வேணாலும் நம்ம நடந்துக்கிடலாம், பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கலாம், மிரட்டிக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். ஏதோ ஒரு வகையில அவங்களோட இன்னசென்ஸையும் பாதிக்க கூடாதுங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கணும். நல்லதுங்கய்யா. இப்போ ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட கேள்வியில வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ண மாதிரி, இப்போ சிற்றின்பம் பேரின்பம்னு ரெண்டு வகையா பிரிச்சுட்டோம்னா, நம்ம இதுல வந்து பேரின்பமே கிடையாது, எல்லா இன்பமும் சிற்றின்பம் நம்ம ஒதுக்கிடுறோம், அப்படிதானுங்கய்யா? ஆமா 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 ஆமா. இன்பங்களே ஒரே கேடர் தான். சிற்றின்பம் பேரின்பம் சொல்லி ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இல்ல. ஓகே சரிங்க, நல்லதுங்க.
சரி.